பெரியார் பிறந்த தினத்தை சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் வரவேற்றுள்ளனர். ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள பெரியார் மற்றும் கலைஞர் திருவுருவ சிலைகளுக்கு தமிழ் புலிகள் கட்சியினர் மாலை அணிவித்தனர். பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். சமூக நீதிக்கான சரித்திரத்தின் வரலாற்று பிரகடனம் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அதில் குறிப்பிட்டுள்ள உறுதிமொழி வாசகம் என்பது மாணிக்க கற்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என வீரமணி குறிப்பிட்டார். சமூக நீதி என்பதுதான் ரொம்ப பெரியார் வாழ்க்கையிலே அவருடைய லட்சியத்திலே முதலாவது. அந்த சமூக நீதியை அவர்கள் காப்பாற்றுவதற்காக பாடுபட்டதுனால சமூக நீதி நாளாக பெரியாருடைய பிறந்த நாள் விழாவை தமிழக அரசு கொண்டாடும் என்று சொன்னார். மிக முக்கியமாக அது மட்டுமல்ல, அதிலே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த உறுதி ஒரு பெரிய வரலாற்று பிரகடனம், சாதாரணமானதல்ல. இது இன்றைக்கு சாதாரணமானது, பொன்னெழுத்துக்களால் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு காலம். காரணம், இந்த ஆட்சியே ஒரு பொற்காலத்தினுடைய உதயமாக இருக்கிறது. பெண் அடிமை ஒழிப்பு, சாதி ஒழிந்த சமத்துவ நிலை போன்ற சமூக நீதி கொள்கைகளுக்காக விழி மூடுகிறவரை போராடிய ஒப்பற்ற தலைவர் பெரியார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நீதிபதி உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு சாமானியரும் வருவதற்கு வாய்ப்பு பெரியாரின் சமூக நீதி கொள்கையே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக அரசு சமூக நீதி அரசு என்பதை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உறுதிப்படுத்தி இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 தேதியை சமூக நீதி நாள் என அறிவித்திருப்பதை பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.